வெற்றிகரமான சத்தியம். திருச்சபை, மே 25. உடல் மொழி. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. ஒரு நாள் காலையில் எழுந்ததும் உங்கள் சிறுநீரகங்கள் உங்களுடன் பேசுவதாக கற்பனை செய்து பாருங்கள். நாங்கள் சுத்தப்படுத்துகிற வேலையை நிறைய செய்து வருகிறோம். எவ்வளவுதான் கடினமாக பாடுபட்டும் பாராட்டுகளே கிடைப்பதில்லை. எனவே நாங்கள் விடுமுறை எடுக்கிறோம் என்று உங்கள் சிறுநீரகங்கள் விடுமுறை எடுத்தால் என்னவாகும்? முழு உடலும் பாதிக்கப்படும். திருச்சபையை மனித உடலாக பாவித்து பவுல் சொல்கிறார், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:12. திருச்சபையின் தலைவர் ஒரு மனிதர் அல்ல, மாறாக கிறிஸ்துவாகும். எபேசியர் 4:15. திருச்சபையானது ஒருங்கிணைந்த ஒன்றாக இருக்க வேண்டுமென்றும், சபை உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டுமென்றும் சரீரம் எனும் உருவகம் கற்பிக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? 1 கொரிந்தியர் 12:15. வெவ்வேறு வகையான வரங்களை பெற்ற உறுப்பினர்கள் சேர்ந்ததுதான் சபை. அனைவருமே முழு சரீரத்திற்கும் இன்றியமையாதவர்கள். சில அங்கத்தினர்கள் மற்றவர்களை விட தங்கள் ஈவுகளை பெரிதாக கருதுகிறார்கள். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவியெங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பமெங்கே என்று பவுல் எச்சரிக்கிறார். 17. நீங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் முக்கிய அங்கம். முழு திருச்சபையின் நலனுக்கும் சுயநலமின்றி நீங்கள் உழைக்கும்படிக்கு தேவன் உங்களை தனித்துவமாக சிருஷ்டித்துள்ளார். எனவே என்றாவது காலையில் எழுந்ததும் திருச்சபையிலிருந்து நீண்ட விடுமுறை எடுக்க வேண்டும் என்கிற யோசனை வந்தால் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த நீங்கள் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். செயலில் காட்டுங்கள். உங்கள் உடல் உயிருடன் இருப்பதற்கு உடல் உறுப்புகளில் எது மிகவும் அவசியம் என நினைக்கிறீர்கள்? உடலின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில் அந்த உறுப்பு அதிக நேரம் இருக்க முடியுமா? ஆழமான ஆராய்ச்சிக்கு. 1 கொரிந்தியர் 12:1-31 உள்ள வசனங்களும், கொலோசெயர் 1:18, எபேசியர் 5:23 வசனம். ஆமேன்.